உனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் மணி 8 AM பார்த்தீங்கன்னா அந்த கஜா புயலோட தாக்கம்னு சொன்னாங்க. அது எங்கள் திருச்சி மாவட்டத்தில் இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளோ வந்திருக்குன்னு நீங்களே உங்களுக்கே பார்த்தா தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டுறேன் இந்த வீட்டு பாருங்கள். ஏற்கனவே காட்டினது தான் இந்த வீட்டு ஃபுல்லாக காடு ஃபுல்லாக நாசம் ஆயிடுச்சு. இந்த வீட்டு பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு, யாருமே வீதியிலையும் சரி வெளியில் ரோடுலையும் சரி யாருமே இருக்க மாட்டாங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு கிளிப் பார்த்துருப்பீங்க, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக அதெல்லாம் ஃபுல்லாக நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த மாதிரி நிறையா அந்த கஜா புயல் இடம் தாக்கம் தான். ஆனால் நீ காலையில் பார்த்தீங்கன்னா 9 மணி வரையில் தான் அதோட தாக்கம் இருக்கும், அதுக்கப்புறம் கடையை கடந்துன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சரி எல்லாருமே வந்து கவர்மெண்ட் சொன்ன மாதிரி எந்த ஒரு முறையான அறிவிப்பு வராமல் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வராதிங்க. முடிஞ்சளவுக்கு இந்த புயலேருந்து பாதுகாத்துக்கு எந்த மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்துக்குங்க. குழந்தைகளை பத்திரமா பார்த்துங்க. நீங்கள் அதிகமாக வந்து வெளியில் நடமாட்ட வச்சுக்கோங்க. ஏன்னா புயல் கலந்ததுனால காற்றோட தாக்கமும் அதிகமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவு மழையும் காற்று தான் இல்லாமல் தூடிக்கிட்டே இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். முடிஞ்சளவுக்கு சேஃப்டியாக இருங்க. எந்த ஒரு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டும் வராமல் நீங்கள் நம்பி அதையும் நம்பி வெளியில் வந்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. ஏழு மணிலேருந்து இன்னும் பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் மழை விட்ட மாதிரில காற்றோட அழுத்தது காற்று எவ்வளோ வேகமாக வீசுதுன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கஜா புயல் வந்து 9 மணி காலையில் 9 மணி வரையில் இதோட தாக்கம் இருக்குன்னு நியூஸில் சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா சைட்லாம் நேற்று நைட்டு 7 மணிலேருந்தே சரியான காற்று மழை ஃபுல்லாக ஓவராக அடிச்சிட்ருக்கு. யாரும் வீட்டை விட்டு கூட வெளியில் வரல. ஃபுல்லாக இந்த வீட்டில் நிறையா காற்று தான் காற்றோட மழை செஞ்சு தூறிக்கிட்டே தான் இருக்குது. ரொம்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் கூட வெளியில் இருக்க மாட்டாங்க. ஃபுல்லாக சோளக்காடு எல்லாம் நாசம் ஆயிடுச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த வீட்டு ஃபுல்லாக வெறும் முள் காடுங்க. ஃபுல்லாக இந்த ரோட் சைடு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட வெளியிலே இருக்க மாட்டாங்க. எல்லாம் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது ஃபுல்லாக. ஆனால் நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும், வானத்தை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு.